ஆத்தூர் மேற்கு புதுப்பட்டி காலனி பொதுமக்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு மேல் பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக எந்த அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சித்தையன்கோட்டை பேரூராட்சி பகுதி 1வது வார்டு மேற்கு புதுப்பட்டி காலனியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேல் பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதில் குறிப்பாக இரவு நேரங்களில் தெருவிளக்கு இல்லாத காரணத்தினால் ஆங்காங்கே விஷ ஜந்துக்கள் நடமாடும் கூடாரமாகவும், சாக்கடை வசதி கழிப்பிட வசதி இல்லாமல் சிறுவர் முதல் பெரியவர் வரை திறந்த வெளியில் இயற்கை உபாதை மேற்கொள்வதாலும் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுகிறது. சுமார் 60 குடும்பங்களுக்கு மேல் வசிக்கும் தங்கள் காலனியில் சரியான குடிநீர் வசதி கூட இல்லை. எனவே இந்த சுகாதார சீர்கேட்டை சரி செய்தும் காலியாக உள்ள அரசு நிலங்களில் கழிப்பறை வசதியும் கழிவுநீர் வெளியே செல்ல சாக்கடை வசதியும் செய்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதில் குறிப்பாக 1வது வார்டு கவுன்சிலர் தங்கப்பாண்டி வாக்கு சேகரிக்கும் போது வந்ததுதான், பிறகு வெற்றி அடைந்த பின்பு தங்களுடைய காலனிக்கு வரவே இல்லை எனவும், தங்கள் குறை நிறைகளை கேட்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் துறை சார்ந்த அதிகாரிகள் தலையிட்டு தங்கள் காலனிக்கு உரிய நலத்திட்ட வசதிகள் செய்து தரும்படி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.